ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி பஞ்ச் மிஷின் ரெடி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இது மாதிரி தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது மாதிரி வேஸ்ட்டு பொவாண்டோ பாட்டில், அப்புறம் க்ளூகன் இல்லாத ஃபெவி பாண்ட், இது மாதிரி கேப்பு, சிசரு, கார்ட்போர்டு அண்ட் பேப்பர், இது மாதிரி ஒயிட் கலர் பாட்டில் எடுத்து அதை நம்ம இப்படி நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பாட்டில் தான் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. க்ரீன் கலரில் நான் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல, அதனால தான் சொல்கிறேன் ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஜிக்ஜாக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அதே மாதிரி எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும், எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஒன்று கூட ஷார்ப்பாக இல்லைன்னா நம்ம பஞ்ச் பண்ணுறது வராது. ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வெட்டியாச்சு. இப்போது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டு இப்போது இந்த மூடியில் க்ளூகன் இருக்கிறவங்க க்ளூகனில் ஒட்டிக்கலாம், இல்லாதவங்க ஃபெவி பாண்டை வச்சு கூட ஒட்டிக்கலாம். இது மாதிரி இப்போது அதை ஒட்டியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நம்மளுக்கு ஈஸியாக வீட்லேயே செய்ய முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பஞ்ச் ஆகுது, ரவுண்ட் ஷேப்பில் வரும். நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ரெஸ் பண்ணும் போது அந்த ஷேப் அப்படியே கட் ஆகி வெளியே வந்துடும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது மாதிரி லைட் பேப்பரில் தான் ஒர்க் அவுட் ஆகுது அதையும் சொல்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிற பேப்பர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா பிளாஸ்டிக்கு அது வளைஞ்சிடும், அதனால் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ கலர் பேப்பர்லேயும் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம இது மாதிரி சர்க்கிள் வச்சு ரெண்டு இது செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டின் ஷேப்பில் செய்யலாம். அதுக்கு இப்படி ஆர்டின் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் 4 இது தேவைப்படும். ஸோ 4 ஆர்டின் ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப் வேணாலும் ட்ரா பண்ணி கார்ட்போர்டில் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4 ஷேப் வேணும். ஸோ 4 இது கட் பண்ணியாச்சு ஆர்டின் ஷேப்பை. க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். 4 இதையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சேமாக ஈவனாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணுறது கரெக்டாக வரும். ஓகே, இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான், இதுலேயும் கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு எங்கே வளைச்சி விடணும், அந்த ஷேப்பில் நடுவில் ஆட்டினில் வளைச்சி விட வேண்டியது இருக்குல்ல, அதில் மட்டும் கொஞ்சம் பென் பண்ணிவிட்டு வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டு நான் அந்த ஜிக்ஜாக் மாதிரி கட் பண்ணிட்டேன், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், இதுவும் வருதான்னு பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, பார்த்து பண்ணுங்கள். கையில் எதுவும் பற்றாமல் சின்ன குழந்தைங்கள்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஓகே, சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஆர்டின் ஷேப் என்ன ஷேப் பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஸ்கொயர் ஷேப் ட்ரை பண்ணுறேன். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம நிறைய கிராஃப்ட்ஸே யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாத்தையும் ஒட்டிடலாம், ஸ்கொயர் ஷேப்பையும் எல்லாத்தையும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போது லீஃப் ஷேப்பில் கட் பண்ணலாம். லீஃப் ஷேப்பில் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு 4 ஷேப்பை கட் பண்ணி வச்சுக்கலாம். லீஃபில் ஒரு 4 சைடு இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதையும் எல்லாத்தையும் ஒட்டி காய வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஜாக்கை கட் பண்ணோம்ல, அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்கெங்கே ஃபோல்ட் பண்ணுமோ அங்கே மட்டும் அதுக்கு முன்னாடியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் க்ளூகனோ இல்லை இது மாதிரி ஃபெவிபான் கூட வச்சு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக கொஞ்சம் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து எல்லாம் ஒட்டிக்கோங்க. இது மேலே அந்த கார்ட்போர்ட் தெரியறதில்ல, அதுக்காக நான் வந்து இது மாதிரி கலர் கலர் பேப்பர்ஸ் ஒரு கலருக்கும் ஒரு பேப்பர்ஸ் ஒட்ட போகிறேன்.
மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கலரில் ஒட்டணுமோ ஒட்டிக்கோங்க. இப்போ லீஃப்க்கு நான் இந்த கலரில் ஒட்ட போகிறேன். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்புக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு அப்படி எப்படி ஒட்டிக்கலாம். இது மாதிரி கார்ட்போர்ட் ஷேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி கலர் பேப்பர்ஸ் ஒட்டுறேன். இது மாதிரி ப்ளூ கலர் ஒட்டியிருக்கேன் சர்க்கிளுக்கு, ஆட்டின்க்கு ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். இது மாதிரி எல்லாத்துக்கும் கலர் கலராக உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை ஒட்டிக்கலாம், ஒட்டியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது டெஸ்ட் ஆட்டின் ஷேப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதை ஒர்க் அவுட் ஆகுதான் பார்க்கலாம். கொஞ்சம் நைஸ் பேப்பராக இருந்தால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. திக் பேப்பரில் செஞ்சால் அந்த பிளாஸ்டிக் வளைஞ்சிருது. ஸோ திக்கான பேப்பரில் ட்ரை பண்ணாதீங்க, லைட்டாக இருக்கிற பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அது மாதிரி ஒயிட் பேப்பரில் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதை வச்சு கலர் பேப்பரில் நான் ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல நல்ல கிராஃப்டாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். இது மாதிரி நம்ம வீட்டிலே பஞ்ச் மிஷின் ரெடி பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் வச்சு கட் பண்ணது, இது லீஃப் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஆட்டின் ஷேப்பு, இது மாதிரி எல்லா ஷேப்லேயும் நம்ம கட் பண்ணி இந்த மிஷினை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது டெஸ்ட் பண்ணலாம். இப்போது சர்க்கிள் ஷேப் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சர்க்கிள் ஷேப்பை இது மாதிரி பேப்பரில் வச்சுட்டு இந்த சைடில் உள்ள பேப்பரெல்லாம் இப்படி கீழே எடுத்து விட்டிங்கனாலே நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். வாவ், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி மாதிரி கிராஃப்ட் பண்ணி எனக்கு நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட கிராஃப்ட்டும் நம்ம சேனலில் போட்டுடலாம். உங்களுக்கு இதை மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம சேனலை போய் பாருங்கள், மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கிராஃப்டையும் இதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நேம் போட்டே போட்டுடலாம். நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டின் ஷேப்பும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆட்டின் ஷேப்பும் அழகாக வருது, டச் பண்ணது ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆட்டின் ஷேப். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எல்லா ஷேப்பும் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஷேப்புமே ரொம்ப நல்லா வந்துச்சு. லீஃப் ஷேப்பில் மட்டும் கொஞ்சம் வரல, அதையும் நான் சொல்கிறேன். நாங்கள் சரியாக கட் பண்ணலையே என்னென்னு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் வரல. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பை பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கொயர் ஷேப்பு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதில் பண்ணேன், நல்லா தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஸ்கொயர் ஷேப்பையும் ரெடி பண்ணியாச்சு. வேறு இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நல்லா பஞ்ச் பண்ணுங்கள், உள்ளே கை வச்சுட்டு மிச்ச எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துருங்க, அப்போ தான் நல்லா வரும். ஓகே, இப்போது ஸ்கொயரில் பண்ணது, ஆட்டின் ஷேப்பில் பண்ணது எல்லாமே. இது கொஞ்சம் பெரிய சர்க்கிள், பெரிய சர்க்கிள். அதுக்கப்புறம் லீஃப் ஷேப்பில் பண்ணது எல்லாமே காமிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சும்மா இது மாதிரி பூவு இல்லாட்டி வேறு என்ன கிராஃப்ட் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வச்சுட்டு இப்படி பூ இருக்கிற மாதிரி சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அது மாதிரி ஒரு ரிங் செஞ்சு கூட இந்த ஆட்டின் ஷேப்பை நம்ம கையில் ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.